ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குடா அண்ட் மைட்ஹாவ். இது வந்து அந்த ஷுடா உடா குடாவுன்னு ஒரு அதோட யூசேஜ் ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசன் பார்த்தவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டவுட் கேட்டிருந்தாங்க, குடாவ் அண்ட் மைட்ஹாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் வந்து நான் மைட்ஹாவ் வந்து போடல, வெறும் குடாவ் ஷுடாவ் அண்ட் உடா மட்டும்தான் இருக்கும், அந்த மூணு மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை பார்த்தவங்க மேக்ஸிமம் நிறைய பேர் அண்ட் குடாவ் அண்ட் மைட்ஹாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன அர்த்தம் அப்படி கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு ஒரு டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குடாவ் அண்ட் மைட்ஹாவ் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம தமிழில் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோன்னா, ஆனால் அதில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்னன்றது இன்னைக்கு லெசன். Look at the examples. He could have told her. He might have told her. இப்ப தமிழ்ல நம்ம இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, அவன் அவகிட்ட சொல்லியிருக்கலாம். இதுவும் அதே தான், அவன் அவகிட்ட சொல்லியிருக்கலாம். அப்ப ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஹீ குட் ஹாவ் டோல்ட் ஹர் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த வந்து அவன் வந்து அவகிட்ட சொல்லலை, அது சொல்லாதனால ஒரு பெரிய ப்ராப்ளமோ இல்லை அவங்களுக்குள்ள சண்டையோ வந்துருச்சு. நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது அவன் பேசாம அவகிட்ட சொல்லியிருக்கலாம், அந்த விஷயத்த மறைக்காம இருந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஹீ குடா டோல்டர், அவன் அவன்கிட்ட சொல்லி இருக்கலாம், முதலே இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம், இப்படி சொல்லாம விட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, முதலே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றதுதான் ஹீ குடா டோல்ட். நெக்ஸ்ட் ஒன், ஹீ மைட் ஹேவ் டோல்ட் ஹர் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவகிட்ட போய் நீ சொல்லாத அப்படின்னு நம்ம வந்து ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த விஷயத்த போய் நீ அவகிட்ட சொல்லியிருக்காத சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை அவர் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு, ஏன்னா சொன்ன மாதிரி தோணுது உங்களுக்கு, அந்த விஷயம் வந்து வெளியே சொன்ன மாதிரி தோணுது உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து சொல்றீங்க, அவன் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், சொன்னாலும் சொல்லியிருப்பான், நம்ம சொல்லாதன்னு எவ்வளவோ சொன்னோம் ஆனாலும் அவன் சொல்லியிருப்பான், ஹி மைட் ஹேவ் டோல்ட் ஹர், அவகிட்ட போய் அவன் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம், சொல்லி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, சொல்லியிருப்பான், சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்றது வந்து ஹி மைட் ஹேவ். இப்போ ஹி குடாவ்ன்றது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிபிலிட்டி, மிஸ்ட் பாசிபிலிட்டி, ஒரு வாய்ப்பு இருந்தது சொல்றதுக்கு, நீ ஆனா சொல்லாம விட்டுட்டு, அவன் சொல்லியிருக்கலாம், ஏற்கனவே நிறைய சான்ஸ் இருந்தது, அன்னைக்கெல்லாம் சொல்லியிருக்கலாம், முதலே சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லாம போயிட்டான், சொல்லியிருக்க சான்சஸ் இருந்தது பட் சொல்லலை, அதுதான் வந்து ஹீ குட். ஸோ மைட் ஹேவ் அப்படின்னா என்னன்னா, ஒரு டவுட்டோட சொல்றது, அவன் ஒருவேளை சொன்னாலும் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன், அவன் சொல்லியிருக்கலாம், எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது, பார்த்தா அந்த மாதிரி அவன் ஏற்கனவே அவர் நம்ம சொல்லாதேன்னு எவ்வளவோ சொன்னோம் ஆனாலும் அவன் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு டவுட்ஃபுல்லோட நம்ம சொல்றது. தமிழ்ல வந்து நம்ம சொல்லும் போது ரெண்டுமே சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம்னு இருக்கு, ஆனா டிஃபரன்ஸ் வந்து முத இது வந்து ஒரு பாசிபிலிட்டி சொல்றது, இது வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு பாசிபிலிட்டி, ஒரு டவுட்ஃபுல்லா சொல்றது, நீங்க ஒரு சந்தேக கண்ணோட சொல்றது ஹி மைட் ஹேவ். இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹி குட் ஹேவ் கம் ஃபார் த பார்ட்டி. ஸோ ஹி குட் ஹேவ் கம் ஃபார் த பார்ட்டி அப்படின்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டை போயிட்டு இன்வைட் பண்ணியிருக்கீங்க பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு, ஆனா வரல, வரல நீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நான் போயிட்டு எவ்வளவு தூரம் போய் சொன்னேன், வந்திருக்கலாம், வரணும்னா வந்திருக்கலாம், வராம போயிட்டான், ஹீ குட் ஹேவ் கம், அவன் வந்திருக்கலாம் பார்ட்டிக்கு, வேணும்னே வராம இருந்துட்டான், அதுதான் வந்து ஹீ குட் ஹேவ் கம் ஃபார் த பார்ட்டி, ரைட்? இது என்ன அப்படின்னா, ஹி மைட் ஹேவ் கம் ஃபார் த பார்ட்டி, இது ஹி மைட் ஹேவ் கம் ஃபார் த பார்ட்டினா, ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க உங்க ஆபீஸ்ல, நீங்க அந்த பார்ட்டிக்கு போகல, நெக்ஸ்ட் டே வந்து உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்க வந்து இன்னொருத்தர் ஒருத்தர் பற்றி, அவன் எது அந்த பார்ட்டிக்கு வந்தானா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஷுவராக தெரியாது வந்திருக்காங்களா வரலையான்னு தெரியாது, நீங்கள் ஒருவேளை போயிருக்கலாம், ஒரு சந்தேகத்தோடு போனாலும் போயிருக்கலாம், ஹி மைட் ஹாவ் கம் ஃபார் த பார்ட்டி, அவன் ஒருவேளை வந்திருக்கலாம், ஹி மைட் ஹாவ் கம், அவன் பார்ட்டிக்கு ஒருவேளை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது, ஹி மைட் ஹாவ் கம் ஃபார் த பார்ட்டி, ஒரு சந்தேகத்தோட, நீங்க வந்திருக்காங்களா வரலையான்றது உங்களுக்கு தெரியாது, நேற்று அட்டன் பண்ணாங்களா இல்லையான்றது.
Okay, next one. He could have seen the manager personally. So he could have seen the manager personally. Abdina, ipo edho or problem irukku office la, and or avanga friend vandu அந்த ப்ராப்ளம்ல வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து உங்க மித்த ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றீங்க. நேர்ல போயிட்டு மேனேஜரை பார்த்து பார்த்துருக்கலாம், பார்த்து பேசிருக்கலாம். ஹி குட் ஹவ் சீன் த மேனேஜர் பர்சனலினா, நேர்ல போயிட்டு அவன் மேனேஜரை பார்த்து அந்த விஷயமா பேசியிருக்கலாம். நேர்ல பார்த்துருக்கலாம் மேனேஜரை போயிட்டு. ஹி குட் ஹவ் சீன் த மேனேஜர் பர்சனலி. இது வந்து அவ வந்து பண்ணல, நீங்க பண்ணிருக்கலாமே, அப்படி அந்த மாதிரி பண்ணாம போயிட்டாங்களே, இப்படி பண்ணிருக்கலாம், நேர்ல போய் மேனேஜர் பார்த்து பேசிருக்கலாம், பாத்துருக்கலாம் அப்படி சொல்றது. ஹி குட் ஹவ் சீன். ஹி மைட் ஹவ் சீன் த மேனேஜர் பர்சனலி அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து ஏதோ ஒரு விஷயம், இப்போ ஒரு பார்ட்டியோ ஏதோ ஒண்ணு நடக்குது, நீங்க மேனேஜர் வந்து வருவாருன்னு எதிரே பார்க்கல, ஆனா அந்த மேனேஜர் வந்து வந்துட்டாரு அந்த பார்ட்டிக்கு. அப்போ வந்து நீங்க சொல்றீங்க, ஒருவேளை அவன் நேர்ல போய் பாத்துருக்கலாம் மேனேஜரை, நேர்ல போய் பார்த்து சொல்லிருக்கலாம். ஹி மைட் ஹவ் சீன் த மேனேஜர் பர்சனலி. ஒருவேளை அவன் நேர்ல போய் சொல்லிருக்கலாம், அதனால வந்திருப்பாரு. சோ ஹி மைட் ஹவ் சீன் த மேனேஜர். அவன் நேர்ல பர்சனலா போய் சொல்லிருக்கலாம். ஹி மைட் ஹவ் சீன், நேர்ல போய் பார்த்திருக்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரியாது, பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியாது. பார்த்திருக்கலாம், ஒருவேளை பார்த்திருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட சொல்றதுக்கு ஹி மைட் ஹவ். ஹி குடாவ்னா கண்டிப்பா அவங்க பார்க்கல, நீங்க இப்போ சொல்லி சொல்றீங்க, ஒருவேளை பார்க்கவா செஞ்சிருக்கலாமே அப்படி சொல்றது குடா. இதுதான் வந்து குடாவ் அண்ட் மைட் ஹவ் குரிய டிஃபரன்ஸ். நம்ம தமிழ்ல சொல்லும் போது செஞ்சிருக்கலாம் எல்லாம் ரெண்டுமே வந்து குடாவ் அண்ட் மைட் ஹவ் ரெண்டுமே செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் வரும். அதனால நமக்கு கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குடாவுன்றது வந்து ஒரு பாசிபிலிட்டி, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பாஸ்ட்ல இருந்த ஒரு பாசிபிலிட்டி, பட் அதை வந்து நம்ம செய்யல அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு கூட. மைட்டா வந்து ஒரு டவுட்டோட, நடந்திருக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம், நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மைட்டா யூஸ் பண்றோம். சோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா போஸ்ட் யுவர் காமெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து ஒரு ஒரு டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி ஒரு வீடியோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ்ல டவுட் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து கிளியரா அர்த்தம் புரியல, இல்ல இந்த மாதிரியான குடா மைட்டா டிஃபரன்ஸ் இந்த மாதிரி என்ன என்ன மாதிரியான டவுட்ஸ்னாலும் ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. அது வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் நிறைய இது வந்து எழுத முடியல ஆன்சர்ஸ் எல்லாம். அதுல வந்து ஆன்சர் அவங்க சொன்னா கூட எனக்கு அதை எழுதி புரிய வைக்க முடியல. அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு வந்து அந்த காமெண்ட் செக்ஷன்லேயே வந்து எழுதிலாம் புரிய வைக்க முடியல. அதனால பேசாமல் சொல்லிடலாம், ஒரு வீடியோ மாதிரியே போட்டு டவுட்ஸ் எல்லாம் வந்து வரிசையாக எல்லாரும் கேட்ட டவுட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் போட்டு இந்தந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆன்சர்னு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா போஸ்ட்டு ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அதுவும் அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேற என்னெல்லாம் சொல்ற மாதிரியான ஆன்சர்ஸ் ஏதாவது நிறைய பேர் நினைச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து சும்மா க்வெஸ்சனா கேட்டா நம்ம இதுல கேட்கறது யூஸ் இல்ல, அது கேட்டாலும் அவங்களால நம்ம அவங்க ஆன்சர் கொடுத்தாங்கன்னா புரியாது, எழுதி எழுதுனா புரியாது அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் இருந்தனா போஸ்ட், ஏன்னா அது வீடியோவாவே போட்டு இந்த மாதிரியான டவுட்ஸுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கு இந்த மாதிரி ஆன்சர் இந்த மாதிரி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா போஸ்ட் இன் காமெண்ட் பாக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் எப்பயும் சொல்ற மாதிரி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கு, அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் ஆகுதோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாட் எல்ஸ், பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து டென்சஸ் வீடியோஸ் கேட்டிருந்தாங்க. டென்சஸோட வீடியோஸ் இங்கே கீழே வர்ற இந்த பாக்ஸில், இந்த கார்னரில் இருக்கிற ஒரு பாக்ஸில் உள்ள பிளேலிஸ்டில் இப்போ வரைக்கும் உள்ள எல்லா வீடியோஸுமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லா வீடியோஸ் இப்போ வரைக்கும் உள்ளதெல்லாம் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற 10 வீடியோஸ் வந்து ஒன்லி ஃபார் டென்சஸ், அந்த 11 டென்சஸும் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸோடு இருக்குது.
அண்ட் விக்னஸ் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா மித்த அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது இந்த லிங்க்ல இருக்கு. ஸோ ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். பை பை.